வணக்கம், நான் உங்கள் ஹரிணி. அவந்திகா சேனல்ல பண ஈர்ப்புக்களை நாளை பத்தி பார்க்க போறோம். சில பொருள்லாம் நம்ம வீட்லயும் பூஜைறையிலும் இருந்தா பண ஈர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். இப்ப பாருங்க, ஏலக்காய், முந்திரி, திராட்சை இதெல்லாம் நம்ம வந்து மாசம் மாசம் மளிகை பொருள் வாங்கும் போதே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வீட்டில் வச்சுக்கணும். சமையல் அறையில் இருந்தாலும் ரொம்ப நல்லது. இது பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம். பூஜை அறையில் எப்படி வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, தினமுமே நமக்கு வந்து சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்குது. காலையில் மாலையில் ரெண்டு வேளை விளக்கேற்றி வந்து சாமி கும்பிடுவோம். சாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணணும், அப்படி டெய்லியும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி ரெண்டு முந்திரி இல்லைனா ஒரு முந்திரி வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு, இந்த மாதிரி ரெண்டு முந்திரி போட்டுருங்க, மூணு ஏலக்காய் போட்டுருங்க, திராட்சை கொஞ்சம் ஒவ்வொன்று கூட போடலாம். நீங்கள் போட்டு இந்த மாதிரி சாமி படுத்துக்கிட்டே வச்சுட்டீங்க அப்படின்னா சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ண மாதிரி இருக்கும். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இதில் அதிகமாக இருக்குது. மகாலட்சுமி இதெல்லாம் வாசம் பண்ணுறாங்க. முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நீங்கள் பாதாம் வேணாலும் வச்சுக்கலாம். இதை வைக்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், வீடும் நல்லா லட்சுமிகரமாக இருக்கும். நம்ம டெய்லி நெய்வேத்தியம் பண்ணணும் இல்லை, இது 15 நாளைக்கு ஒரு வச்சு கூட மாற்றலாம். 15 நாளைக்கு ஒரு தடவையும் மாற்றிக்கலாம், 8 நாளுக்கு ஒரு தடவை மாற்றலாம். நமக்கு வசதி வாய்ப்பு இருந்து நம்ம டெய்லியும் பண்ண முடியும்னாலும் நம்ம டெய்லியும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பணவரவு எங்கேருந்து வருதுன்னே தெரியாது, ஆனால் பணவரவு அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த இந்த பொருள் வந்து டெய்லியுமே உங்கள் பூஜை அறையில் இருக்கணும். இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா பணம் நிறையா வரும். அதே சமையல்லையும் நீங்கள் இதை நிறைய வச்சுட்டு பூஜைறையில் வச்சுட்டு மாற்றும் போது இதை நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சமையலில் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப இந்த மனமான பொருள்லாம் சமையலில் சாப்பிடும்போது நமக்கும் நல்லா ஆக்டிவ் இருக்கும், மகாலட்சுமியோட முழு பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். இதால் இதெல்லாம் என்னால் வைக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த டைமண்ட் கல்கண்டு பாருங்கள், டைமண்ட் கல்கண்டில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறாங்க. நீங்கள் விளக்கு பற்ற வைக்கும்போது ரெண்டு மூணு டைமண்ட் கல்கண்டை வந்து விளக்குக்குள்ளேயே போடலாம், நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். இந்த கல்கண்டை நீங்கள் டெய்லி நெய்வேத்தியம் பண்ணலாம். அப்படி பண்ண முடியாதவங்க இது கம்மி ரேட் தான், இதை ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுட்டு டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும், வீடு நல்லா சுபிக்சமாக இருக்கும், பண வரவு அதிகமாக இருக்கும். பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த டைமண்ட் கல்கண்டுக்கு அதிகமாக இருக்குது. பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய சக்தியும் டைமண்ட் கல்கண்டுக்கு இருக்குது. இப்படி வச்சு நெய்வேத்தியம் பண்ணுற கல்கண்டை வந்து நீங்கள் சாப்பிட்லாம், குழந்தைங்க இருந்தால் கொடுக்கலாம், அப்படி குழந்தைங்க சாப்பிட்லன்னா பக்கத்தில் குழந்தைங்க இருந்தாலும் கொடுக்கலாம். அப்படி யாருமே சாப்பிட்லன்னா கூட நீங்கள் எறும்புலாம் இருந்ததுன்னா அதுக்கு போட்டிங்கன்னா எறும்பு சாப்பிட்றோம். இந்த மாதிரி இந்த முறையை கையாண்டு பாருங்கள். உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த நான் சொல்கிற பொருளெல்லாம் இருந்ததுன்னா வற்றாத பணம் இருக்கும், செல்வாக்கு இருக்கும், நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா இருப்பீங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா அவந்திகா சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.